You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலையில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டுமாய் இயேசுவோடு கூட பேசும் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். ஆண்டவர் இன்னொரு நாள் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல காத்து இந்த புதிய நாளை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை தொடர்ச்சியாய் வழி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அவரை நாம் சார்ந்து கொள்ளும் போது, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது, அவர் சொல்றதை கேட்டு நடக்கும் போது நம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து விளங்க பண்ணுவார். ஒரு பிள்ளை தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தகப்பன் சொல்லை தட்டாமல் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது, எல்லாவற்றையும் தகப்பனுக்கு சொல்லிவிட்டு செய்யும் போது அந்த தகப்பன் அந்த பிள்ளையின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரோ, அதே போல அதை பார்க்கிலும் இன்னும் மேலான அன்பை நம் ஆண்டவர் வைத்திருப்பார். ஆனால் அவர் சொல்வதை செய்வதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று, நீங்கள் பேசணும். பேசுவது என்ன? நீங்கள் சொல்கிற காரியத்தெல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்கிறீங்க, உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்துறீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தருக்கு நீங்கள் தெரியப்படுத்துகிறீர்கள். தெரியப்படுத்தின பிறகு அவர் என்ன சொல்கிறார் அதன்படி கேட்பதற்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படி கேட்கும் போது தான் ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பார். போன எபிசோடில் பார்த்தவங்க பரிசுத்த ஆவியானவர் என் மூலியமாக உங்களோடு கூட பேசும்போது அந்த காரியங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்போது அதே வசனத்தில் அந்த பரிசுத்த லூக்காயுதன சுவிசேஷம் 6:46 போன எபிசோடில் நம்ம வாசித்தோம். அதில் என்ன சொல்லப்பட்டது? நீங்கள் என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று நோக்கி கூப்பிடுகிறீர்கள், ஆனால் நான் சொல்லுகிறதை நீங்கள் செய்வதில்லை என்பதாய் இயேசு மிக துல்லியமாய் சொல்லுகிறார். அதை தொடர்ந்து ஆண்டவர் 47 என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, Whoever comes to me and hears my saying and does them, I will show you whom he is like என்பதை சொல்லுகிறார். யாரெல்லாம் என்னிடத்தில் வந்து என் சொல்லை கேட்டு அதன்படி செய்கிறார்களோ அவர்கள் எப்படியா இருப்பார்கள் என்பதை நான் சொல்லுகிறேன் என்று இயேசு அந்த நாளில் அங்கு உள்ள தன் சீடர்களுக்கும் தன்னுடைய ஜனங்களுக்கும் ஆண்டவர் போதித்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, He is like a man building a house who dug deep and laid the foundation on the rock. And when the flood rose and the stream beat against the house and could not shake it, for it was founded on the rock. அவன் மலையில் மேலே கட்டப்பட்ட ஒரு வீடாயிருப்பான். அவன் அஸ்திபாரம் ஆழமாய் தோண்டப்பட்டு போடப்பட்டிருக்கும். ஆகையால் அந்த இடத்துல புயல் வந்தாலும் காற்று வீசினாலும் அந்த வீட்டுக்கு எந்த சேதமும் ஆகாமல் அந்த வீடு எப்படி காக்கப்பட்டிருக்கிறதோ, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவன் ஆவிதமாய் காக்கப்பட்டிருப்பான். அப்படியானால் உலகத்தில் எந்த காரியமும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன்னா நம்மை நடத்துகிறவர் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நம் நடத்துகிற தேவன் பெரியவர், உலகத்தை சிருஷ்டித்தவர், வார்த்தையாலேயே உண்டாக்கினவர், நம்மை உருவாக்கி ஜீவன் தந்திருக்கிறவர். எப்படிப்பட்ட நிலையிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை நோக்கி பாருங்கள். எப்படிப்பட்ட இடத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை தூக்கி சுமந்தார் என்பதை நோக்கி பாருங்கள். அவர் கைவிடுவதே இல்லை, அவர் பொய் சொல்லுவதே இல்லை, அவர் மனம் மாறுவதே இல்லை. அவர் இருக்கிறதை உள்ளதை உள்ளபடி சொல்லுகிற தேவன், பொய் சொல்லவே மாட்டார். உன்னை நேசிக்கிறார் அப்படின்னா உன்னை நேசிப்பார். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் பொய்கள் தான் நிறையா வரும். மனிதர்கள் இன்றைக்கு ஒன்று பேசுவார்கள், நாளைக்கு இன்னொன்றை பேசுவார்கள். ஆகையால் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, இயேசு சொல்லுகிறார், என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செய்யும் போது நீங்கள் மலையின் மேலே கட்டப்பட்ட வீடாக இருப்பீர்கள். உங்கள் அஸ்திபாரம் ஆழமாய் போடப்பட்டிருக்கும். காற்று வீசினால் ஒன்றாகாது, புயல் வந்தால் ஒன்றாகாது, பூகம்பம் நடந்தாலும் ஒன்றாகாது. ஆனால் பூகம்பம் என்று சொல்லலை, அப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் உனக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா உன் அஸ்திபாரம் ஆழத்தில் போடப்பட்டிருக்கிறது. தேவனை நம்பி நீங்கள் வாழும்போது தான் ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார்.
எல்லா தீமைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நீங்க அசைக்கப்பட மாட்டீர்கள். ஆகையால் தான் இந்த சாத்ராக், மேசாக், அபத்நேகோ எல்லாம் பைபிள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவங்க மூணு பேரும் அடிமையாய் பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள். இவர்கள் அடிமைத்தனத்தில் தான் அந்த பாபிலோன் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில ஒரு விதத்துல இவர்களுக்கு ஒரு பகுதியில உயர்வுகள் வந்திருந்தாலும், அந்த நாட்களில் போடப்பட்ட ராஜாவின் சட்டத்துக்கு இவர்கள் கீழ்ப்படியாத போனதனால், ஏன் அவங்க கீழ்ப்படியில எல்லாத்தையும் கீழ்ப்படிந்தாங்க, ஆனா அவர் வைத்த அந்த போர் சலையை வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம ஆராதிக்கிறது ஜீவன் உள்ள தேவன். எந்த போர் சலையும் வணங்குவதற்கு ஆண்டவர் சொல்லவில்லை. ஏன்னா அவர் ஒருவர் தான் நம்முடைய ஆண்டவராயிருக்கிறார். சோ சாத்ராக், மேசாக், அபத்நேகோ என்ன பண்ணாங்க, ரொம்ப வைராக்கியமா ஆண்டவருக்காக நின்றார்கள். இல்ல வணங்க மாட்டோம்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடித்து அங்க உள்ளவர்கள் சில பேர் எல்லாம் ராஜா இடத்தில் போய் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல பழி சுமத்தி ராஜாவுக்கு காண்பித்து கடைசி அவர் தருணம் கூட அவங்களுக்கு ராஜா கொண்டு வந்து கொடுக்கிறார். அவங்க ராஜாவின் சொல்லுக்கு கீழ்ப்படியில. அப்ப ராஜாவை சொல்றாங்க, ராஜாவே நீ சொல்லுகிற இந்த காரியத்தை மாத்திரம் எங்களால் செய்ய முடியாது. அப்ப ராஜா சொல்றாரு, இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா, அக்னி சூளைக்குள்ள போடுவோம், அதுவும் அக்னி சலை 7 மடங்கு சூடாக்கிடுவோம். ஏன்னா நீங்க சொல்ல பேச்சு கேட்க மாட்டேன்றீங்க. எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதனால அவருக்கு ரொம்ப கோபம் வருது. அந்த கோபம் வந்ததுனால 7 மடங்கு சூடாக்கப்படுகிறது. இப்போ இதுக்குள்ள போடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மூணு பேரும் திரும்பி சொல்றாங்க, ராஜாவாகி உமக்கு உங்களுடைய கைக்கு இந்த அக்னி சூளைக்கும் நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வச்சாலும் சரி, எங்களை தப்பு விக்காமல் போனாலும் சரி, நாங்கள் அவரை மாத்திரமே ஆராதிப்போம் என்ற வைராக்கியம் உறுதியாய் நின்றார்கள். காரணம், அவங்க அஸ்திபாரம் ஆழத்தில் போடப்பட்டிருந்தது. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. ஒருவருக்கு ஒருவர் சரிப்பா அவர் சொல்றாரு, இப்போ வணிங்கடா, அப்புறமா பார்த்துக்கலாம், ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்லாம் அவங்க செய்யல. வைராக்கியமா நின்னாங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணல, உயிர் போனாலும் பரவாயில்ல, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீர் சொல்லுகிற இந்த காரியத்துக்கு எங்களால் கீழ்ப்பட முடியாது, ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிறது ஜீவன் உள்ள தேவன் என்பதை அவர்கள் ராஜாவுக்கு சுட்டி காண்பித்தார்கள். கோபமடைந்த ராஜா என்ன பண்ணாரு, தூக்கிட்டு போய் போட சொன்னார். 7 மடங்கு சூடாக்கப்பட்டிருக்கிற அக்னி சூளைக்குள்ள தூக்கி கொண்டு போட சொன்னார். அவங்களை தூக்கி கொண்டு போய் போட்டவர்கள் அக்னி நெருங்கின உடனே அவர்கள் சாம்பல் ஆகி மாறிவிட்டார்கள். ஏன்னா அக்னி அவ்வளோ சூடா இருந்தது. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா பிணங்களை எரிப்பார்கள், எலக்ட்ரிக்ல எரிக்கிறாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ல நிறைய பட்டணங்கள்ல இப்ப வந்துருச்சு. 2 நிமிஷம்தான், 2 நிமிஷம் கூட இல்லைன்னு சொல்றாங்க. மறித்தவர்களை ஒரு பக்கத்துல இருந்து இப்படி அனுப்பினா அந்த பக்கம் சாம்பலா வந்துடுறாங்க. அவ்வளோ ஈத் கொடுத்தா உடனே அந்த எலும்பெல்லாம் நொறுங்கி சாம்பலாகி அந்த பக்கமா வந்து சேர்ந்துருது. அப்படிப்பட்ட ஒரு ஈட் அங்க இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூளை அங்க எழுப்பப்பட்டிருக்கிறது. ஏன்னா தூக்கி கொண்டு போனவர்கள் கருகி செத்து போனார்கள். ஆனால் அக்னிக்குள்ள போடப்பட்ட இவர்களோ உயிரோடு கூட இருந்தாங்க. 3 பேரை போட்டாங்க. 4வது நபராய் ஆண்டவரே அவங்க பக்கத்துல வந்தார். மனுஷகுமாரன் அவங்க பக்கத்துல வந்தார். ராஜா சொல்றாரு, 3 பேர் தான் போட்டோம், 4வது நபர் யாருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அங்க நடந்தது. அதுக்கப்புறமா ராஜா சொல்றாரு, நீங்க வெளியே வாங்கன்னு சொல்றாரு. வெளியே 3 பேர் வராங்க. பைபிள் எழுதப்பட்டிருக்கு, புகை வாடை இல்லை, அவங்க மேல தீய காயங்கள் இல்லை, ஒரு சேதமும் ஆகல, கர்த்தர் தப்பு வச்சார். அவங்க சொல்றாரு, உங்க தேவனை போல தப்பு விக்கிறவர் யாரும் இல்லை. யாரெல்லாம் கோல் மூட்டினார்கள் அவரை தூக்கி உள்ள போட்டாங்க. இவங்க தப்பு விக்கப்பட்டு மீண்டமாய் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். இதுக்கு காரணம் என்ன, ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்றார்கள். ஆகையால் தான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், கர்த்தர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும். தேவனுக்காய் வைராக்கியமாய் நீங்க நிற்பீர்கள். ஆனால் மனுஷங்களை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 24 மணி நேரமும் கர்த்தர் உங்களை பார்த்துக்கொண்டே இருக்கிறார். அவர் உங்க நெருக்கங்களை, சூழ்நிலைகளை மாற்றுவார். அவர் கூட இருந்து மேன்மையான காரியங்களை செய்வார். அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இந்த காலையில நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவளை போற ஒரு தெய்வம் இல்லை, அவர் தான் உங்களை ஆசீர்வதித்து சூழ்நிலைகளை மாற்றுவார். உன் தேவைகளை சந்திப்பார், குறைகளை நிறைவாக்குவார், எல்லா தீமைக்கும் விலகி காத்து அற்புதம் செய்வார். அவரை நம்புங்கள், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், அவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இதோ இந்த காலையில் இந்த நிகழ்ச்சி யாரெல்லாம் என்னோடு கூட பார்த்து இப்போது ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உமது இரக்கத்தின் கரம் மகிமையாக இறங்கி வருவதா? உமக்காக வைராக்கியமாக நிற்க கர்த்தர் கிருபை தாரும்.
உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படைந்து இவர்கள் கற்பாறையின் மேல மலை மேல கட்டப்பட்டவர்களாய் இருக்க, அஸ்திபாரத்தை ஆழமாய் போடக்கூடியவர்களாய், எந்த காற்று எந்த புயல் வந்தாலும் அசைக்கப்படக்கூடாத உறுதி உள்ளவர்களாய் நிற்பதற்கு கர்த்தர் அந்த இருதயத்தை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் சுமிக்கிறோம். எல்லா தீமைக்கும் விலகி காத்துக்கொள்ளும் நன்மையும் இரக்கமும் கிருபையும் தயவும் விளங்க பண்ணி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் சுமிக்கிறோம். உங்க பிரசன்னத்தினால் நிரப்போம். எல்லா சாத்தானின் தந்திரங்களுக்கும் அந்தகாரின் ஆதிக்கங்களுக்கும் வானமண்டல பொல்லாத சேனைகளுக்கும் விலகி காத்து நன்மை இரக்கம் கிருபையும் கட்டளைத்து ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் சுமிக்கிறோம். உங்க திருப்பாதத்துல சமர்ப்பிக்கிறோம். எவ்வளவு தூரம் அற்புதங்களை செய்து நடத்தின தேவன் தொடர்ந்து நீரே வழிநடத்துவீராக. உங்க நாம மகிமைப்படட்டும் உயர்த்தப்படட்டும். ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்ளும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் தீமைக்கெல்லாம் விலகி காத்து நன்மைகளை கட்டளையிடும். உங்க இரக்கத்தின் கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே வழிநடத்தும். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. பிரியமானவர்களே, இயேசுவை நம்புங்கள். அவர் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார், நிச்சயமாய் செய்வார். உங்க குறைகளை நிறைவாக்குவார். அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.